Hi friends, வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோனா ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் நூடுல்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் செய்யிறது 4 பேருக்கு நூடுல்ஸ். அதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு கோஸை வந்து நல்லா ஃபைன் chop பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொடமேலகா வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி கேரட்ட வந்து ஜூலியன்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு தேவை மசாலா வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், பெப்பர் வந்து ஒரு 1 ஸ்பூன். நான் வந்து நூடுல்ஸை ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கொஞ்சம் ஆறணும். இந்த பாருங்க, இப்போ உதிரி உதிரியா இருக்கா? இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்ன்றத செய்முறையை வீடியோல பார்க்கலாம். வாணல் வச்சிருக்கேன். அந்த வாணல்ல தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊத்திருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, ஏன்னா நூடுல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடான பிறகு வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம், கேரட். இந்த சைனீஸ் ஃபுட்லாம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம், ஏன்னா வந்து அந்த ஹீட்லேயே தான் அது சாட்டே ஆகணும். இப்போது கோஸும் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதான். நம்ம வந்து நூடுல்ஸில் தான் உப்பு போட்டு வேக வச்சோம். இப்போ இந்த மசாலுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப காய்கறி வைக்கக்கூடாது, ஏன்னா நூடுல்ஸில் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் காய்கறி க்ரன்ச்சியாக இருக்கணும், அதனால் ரொம்ப வைக்கக்கூடாது, ஆனால் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கணும். இப்போ வந்து தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த காய்கறி வந்து இந்த மசாலாவோட அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த காய்கறியெல்லாம் ஒரு சைட் தள்ளிக்கிட்டு, இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு முட்டை கணக்கில் 4 முட்டை போட்டுக்க போகிறோம். இப்போது இந்த 4 முட்டையை வந்து உடனே வந்து கிண்டி விடாதீங்க, கொஞ்சம் அது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் ஆகிற அளவுக்கு. ரொம்ப பொடி மாஸ் மாரி ஆகிடுச்சுன்னா நூடுல்ஸில் எங்கே இருக்குன்னே தெரியாது. இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுங்க, அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க. இப்போ இந்த முட்டை கிண்டி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் கிடைக்கும் அப்போ தான், இல்லைனா அந்த அப்படியே அந்த நூடுல்ஸில் முட்டை வந்து எக் போர்ச் செஞ்ச மாரி ஆகிடும். கொஞ்சம் நேரம் இது வேகட்டும், அடி பிடிக்கணும், அப்புறம் நூடுல்ஸ் போட்டு கிண்ட கிண்ட அது சரியாக போயிடும். இப்போது நம்ம இந்த முட்டையை இந்த காய்கறி ப்ளஸ் மசாலாவோட கிண்டி போட்டுக்க வேண்டியதான். இந்த முட்டையை இப்போ வந்து மசாலாவோட கலந்தாச்சு. இப்போது இந்த முட்டை வந்து ஒரு 3/4 வந்து குக்காக இருந்தால் போதும். இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டு கிண்ட கிண்ட இன்னும் முட்டை குக் ஆகிடும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் முட்டையை குக் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். நான் நூடுல்ஸை மசாலாவோட கிண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மசாலா நல்லா கிண்டி விட்டு வச்சாச்சு. நம்ம நூடுல்ஸ் வந்து முன்னாடியே நம்ம குக் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சதால நூடுல்ஸ் கொஞ்சம் ஆறி போயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு தம் கட்டுற மாதிரி வைக்கணும். அப்படியே விட்டுருங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் நார்மலாகவே வந்து நம்ம ராவாகவே சாப்பிட்லாம், பட் ஆனால் இந்த எண்ணெயில் வந்து அது டோஸ்ட் ஆகிட்டு வரும்போது ஒரு அருமா இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் கேப்சிகம். அதனால தான் வந்து ஒரு மஞ்சூரியனோ இல்லை சைனீஸ் டிஷ்ஷஸ்லாம் கடைசியாக போட்டு கேப்சிகம் இறக்குவாங்க, ரொம்ப குக் பண்ணி சாப்பிட்றதோட அது எண்ணெயில் ஒரு ஜஸ்ட் ஒரு டாஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும், அந்த கேப்சிகம் ஒரு பெல் பெப்பருடைய ஸ்மெல்லு. ஸோ இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், கேப்சிகம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறோம். இப்போது சுட சுட ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் ரோட்டுக்கடை ஸ்டைலில் நூடுல்ஸ் ரெடி. ப்ளேட்டிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுட நூடுல்ஸ் ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.
டிபிஎஸ் சிஸ்டர் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.